ப்ரைஸ் லார்ட். ஆண்டவருக்கு மகிமை. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். உங்களை இந்த காலையில் பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ரோமர் 12:14, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள், ஆசிர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள். வேதம் உங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறது தான். உங்களை ஆசிர்வதிக்கிறவர்களை நீங்கள் ஆசிர்வதியுங்கள் என்று சொன்னது போலவே உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதியுங்கள் என்றும் வேதம் சொல்லியிருக்கிறது. உங்களை துன்பப்படுத்துகிறவர்கள், ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, சிலர் உங்களை துன்பப்படுத்துவார்கள். உங்கள் குடும்பத்தாராக இருக்கலாம், அந்நியர்களாக இருக்கலாம், அல்லது மத தீவிரவாதிகளாக இருக்கலாம். உங்களை துன்பப்படுத்துவார்கள், நிறைய துன்பங்களை உங்களுக்கு உண்டாக்குவார்கள், ஏராளமான துன்பத்தை உங்களுக்கு அவர்கள் கொடுக்க முயற்சிப்பார்கள், பல வகைகளிலே உங்களுக்கு ஒரு முள்ளாய் இருப்பார்கள், பல வகைகளிலே உங்கள் மனதை காயப்படுத்துவார்கள், உங்கள் உள்ளத்தை வேதனைப்படுத்துவார்கள், துக்கப்படுத்துவார்கள். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். ஆம், துன்பப்படுத்துகிறவர்கள் எவ்வளவு பயங்கரமானவர்கள் பாருங்கள். அவருடைய வேலையே என்ன? துன்பப்படுத்துறது தான். இந்த துன்பப்படுத்துகிறவர்களை நீங்கள் என்ன பண்ணணும்? ஆசீர்வதிக்கணும். நல்லா இருங்க பிரதர், என்னை துன்பப்படுத்துறீங்களா? சரி, ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமாக இருங்க. எனக்கு துன்பம் கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமாக இருங்க. எனக்கு பிரச்சனையை கொடுக்குறீங்களா? ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமாக இருங்க. என்னை நெருக்கடியில் தள்ளுறீங்களா? ஸ்தோத்திரம், ஆசீர்வாதமாக இருங்க. அவளெல்லாம் ஆசீர்வதிக்கணும். பைபிள் சொல்லுகிறத ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அவளை ஆசீர்வதிக்கணுமே தவிர அவளை நீங்கள் சபிக்கக்கூடாது. நீ ஆசீர்வதிச்சிருங்க, யாரையும் சபிக்காதீங்க. எந்த ஒரு காரணத்துக்காகவும் சபிக்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்குது சில நேரங்களில். நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களை பார்க்கும்போது சபிக்கணும் போல தான் மனசுக்கு வருது. துன்பப்படுத்துகிறவங்களை பார்க்கும்போது இயல்பான நம்முடைய மாம்ச சுபாவமானது, எல்லாம் நல்லா இருப்பாங்களா, நாசமாக போவாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் மனசில் வரும். ஆனால் நம்ம சொல்லணும், இல்லை ஆண்டவரே, இவங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க, ஆனால் நான் அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் கணவராக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், எதிர் வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், துன்பப்படுத்துவாங்க, ஆசீர்வதிங்க. வேலை ஸ்தலத்தில் உங்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரியாக இருக்கலாம், உங்களை ரொம்ப மோசமாக நடத்தக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கலாம், அந்த துன்பப்படுத்துகிற மனுஷனை ஆசீர்வதிங்க. வேதம் சொல்லுது ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்க. யாரையும் சபிச்சிடாதீங்க, யார் மேலேயும் சாபம் சொல்லிடாதீங்க, எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்க. நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆசீர்வதிக்க வேண்டியது தான். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று ஆசீர்வதியுங்கள். தீமைக்கு தீமையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நான் அழைக்கப்பட்டவன், அவே நான் ஆசீர்வதிக்கிறேன். எனக்கு ஆசீர்வதிக்கத்தான் தெரியும், யாரையும் எனக்கு சபிக்க தெரியாது. எனக்கு ஆசீர்வதிக்கத்தான் தெரியும், யாரையும் நான் சபிக்க மாட்டேன். நான் ஆசீர்வதிச்சுட்டே இருப்பேன். உங்கள் அந்த எதிராளியை ஆசீர்வதிங்க, அவன் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவன் ஏனோ தெரியல என்னை துன்பப்படுத்துகிறான், ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்குங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன், கரங்களில் ஒப்பு கொடுக்குறேன், ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பான்னு சொல்லி சொல்லி ஜெபிச்சிருங்கண்ணே. இந்த வேளையில் ஜெபம் பண்ணலாமா? தகப்பனே, உங்களுடைய கரங்களில் கொடுக்குறேன், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே, உங்களை துன்பப்படுத்துகிறவளை ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்க. எந்த ஒரு சூழலையும் சபிச்சிடாம ஆசீர்வச்சிக்கிட்டே இருக்க கிருபை கொடுங்க. பாதுகாத்து கொள்ளுங்க, ரத்தத்தில் மறையுங்க. கதிர எங்கள் குடும்பங்களை பிள்ளைகளை கிருபையாக இருந்து வழி நடத்தி அருள வேணும் என்று கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லா மகிமையும் கர்த்தருக்கு. ஆமேன்.